ஜாக்கிஷன் வாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நான் பார்க்க போகிறது டெல்லி கிரைம் வெப்சீரிஸினுடைய இரண்டாம் சீசனுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெல்லி கிரைம் வந்து நான் பார்த்ததுலேயே மிக சிறந்த வெப்சீரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக நிர்பயா கொலை வழக்கை வந்து எப்படி வந்து கையாண்டாங்க, அது முடிஞ்சு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த குற்றவாளிகள் எப்படி தான் தப்பிச்சு போனாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் வந்து கோர்ட்டு முன்னாடி எடுத்து நிறுத்தினாங்கன்றது ரொம்ப பரபரப்பாக ஒரு சொன்ன ஒரு அற்புதமான வெப்சீரிஸ் டெல்லி கிரைம் பார்ட் 1. ஸோ இப்போ சீசன் 2 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மார்ச் 22, 2019 வெளியாச்சு 7 எபிசோடு. செகண்ட் சீசன் வந்து 5 எபிசோடு ஆகஸ்ட் 26, 2022 வெளியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் சீசனுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் 2 உடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தில் வயசானவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க. டெல்லி நகரத்தில் வயசானவங்க கொலை செய்யப்படுறாங்க. நம்ம டிசிபி பர்த்திகா சதுர்வேதி அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் என்ன அப்படின்றத இந்த வெப்சீரிஸ்னோ ஒன்லைன் டெல்லி கிரைம் இந்த சீசன் 2 உடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசனில் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு அவங்க டீம், அதாவது டிசிபி வர்த்திகா சதுர்வேதியோடைய குரூப் வந்து அமைதியாக இருக்கும்பொழுது நகரத்தில் ஒரு கொலை, மிகப்பெரிய கொலை நடக்குது. என்னென்னா, ஒரு டாக்டர் தம்பதிகளை, அது வயதான தம்பதிகளை கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு ஒரு கும்பல் எஸ்கேப் ஆகுது அங்கே இருக்கிற பண நகையெல்லாம். ஸோ இந்த கொடூரமான கும்பல் எப்படின்னா கச்சாபணியன் குரூப் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி நம்ம தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து பவேரியா கொலகாரங்க இருக்காங்களோ வராங்களோ, அதேமாதிரி அவங்க உடம்புலாம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நேரடியாக உள்ளார வந்து என்ன நடுமண்டல ஒரு போடு எதிரியை வந்து நிலகொலைய வச்சு கொள்ளடிக்கிற அவங்க ஸ்டைல். அது மட்டும் இல்லை, அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு சரக்குலாம் அழிச்சிட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு ஆயெல்லாம் போயிட்டு போகிறதான் அவங்களுடைய ஸ்டைல். இது வந்து கச்சாபணியன் குரூப் அப்படின்றது அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க என்னென்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து இதே மாதிரியாக வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான நிறைய கதை இருக்குன்னு வச்சுக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை சம்பவம். ஸோ இந்த கச்சாபணியன் கும்பல் வந்து திரும்பவும் டெல்லியில் தலையெடுத்ததும் டிசிபி நம்ம வர்த்திகா சதுர்வேதி என்ன பண்ணுறாங்க, அதில் நடவடிக்கை எடுத்தாங்க, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றதான் இந்த 5 எபிசோட் டெல்லி கிரைம் சீசன் 2 உடைய கதை. என்ன சொல்கிறது, உண்மையிலே பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் சீசன் வந்து 5 எபிசோடு தான், ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக முடிச்சிருந்தாங்க. பொதுவாக போலீஸ் அரசியல் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பொறுத்தவரையிலும் என்னென்னா, யார் செட்டாக எனக்கு என்ன, யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இவன் தான் பண்ணலாம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் காட்டுறது ஒரு ஆள் அப்படின்னும்போது, நம்ம வர்த்திகா சதுர்வேதியான அதுக்கான அழுத்தங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து பொண்ணு வந்து ஃபாரினில் இருக்கிறா, அப்போ வந்து அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்கன்றது ரொம்ப நல்லா அழகாக டிசிபி ஷெஃபாலி ஷா வந்து வர்த்திகா சதுர்வேதியாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த கண்களில் காட்டுற அந்த கோபமாக இருக்கட்டும், உயரதிகாரிகிட்ட வந்து பேசும்போது அதிகபட்சம் என்னென்ன தண்ணியில் காட்டி பார்த்தீங்க அவ்வளோதானா அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக அவங்க நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் பின்னிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் அவங்க பின்னிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீத்தி சிங், அவங்க தான் வந்து ரசிகா துகல். கணவன் வந்து இந்திய படைப்பிரிவில் இருக்கிறவர், இவங்க வந்து இங்கே போலீஸாக இருக்கிறாங்க. தூக்கம் இல்லாத இரவுகள், மாமியார் பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், நான் என்னை வந்து கவனிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய புருஷன் அப்படின்னும்போது ஒரு கட்ட உண்மையிலே ஒரு ஷாட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து இந்த யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு இதுக்கு இந்த குற்றங்களுக்கான தொடர்பு என்னன்ட்டு வந்து பேசினோமோ, அந்த மூஞ்சை பார்த்தோன்னா தூங்கமே இருக்கிறப்போ வந்து ஒரு முகம் இருக்கும்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வெறுத்து போய் சிகரெட் அடிச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்க அந்த சீனும் சரி, அதாவது அந்த கேரக்டரோட ஒன்றும் போது அந்த டயர்னஸ் தமிழ் தொத்திங்கல்ல, அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விபேந்தர் சிங் தான், ராஜேஷ் திலான் சூப்பராக பண்ணியிருப்பார். முக்கியமாக அவங்க பொண்ணுக்கான விஷயங்களோட பிரச்சனைகள், அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் சந்தான ஒரு கேரக்டர் உள்ளார வந்துடும், அவன் வந்து அந்த பழங்குடி ஆளுங்களோட முன்னாடியே இருந்தவன் அப்படின்னும், அது அது இன்னொன்று அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தா வீட்டுக்கு போனதுமே ஏங்க நம்ம ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி, அதில் இன்னொரு பிளாக் ஹியூமர்னா பாருங்கள் என்னுடைய என்னது பென்ஷன் படத்தில் வேறு நிறுத்திக்கிறாங்க, எப்படி வாழ்றதுன்னா அவன் பென்ஷன் வச்சுட்டு இருப்பான் அந்த போலீஸ்காரன், ரிட்டைர்மெண்ட் போலீஸ்காரன். அந்த மாதிரி சரியான நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி நம்மளை வந்து அசத்தியிருக்காங்க. அதுவும் நம்ம பூபேந்தர் சிங் வந்து ஃபேன்டாஸ்டிக், அவருடைய பாட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் தான் நான் சொல்லுவேன். ஒரு குழுவில் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தை எப்படி இழிவுபடுத்த முடியும் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், மனிதத்தன்மைன்றது வந்து எந்தெந்த இடத்துல தோற்று போகுது, ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்தால் போதும் அப்படின்றதாக இருக்கட்டும், இந்த இடத்துல சந்தேகப்பட்டவங்க நீங்கள் ரெண்டு பேர் ஏன்டா அந்த இடத்துல சுத்தனீங்க அப்படின்னும் போது அவங்க தப்பிச்சு போகிறப்ப இன்னும் வந்து இந்த கேஸ் வந்து சுவாரஸ்யமாகிறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதற்கு ஆப்டா சில விஷயங்கள்லாம் பேசுனதும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
தனுஷ் சோப்ரா இந்த வெப் சீரிஸை வந்து ஏக்கியிருக்கின்றார். நான் வந்து முதல் சீசன் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் சொன்னால அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெப் சீரிஸ் வந்து ஓரளவு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் செகண்ட் சீசனை வந்து ஒரு ஒரு பாருங்க 5 எபிசோட்லயே முடிச்சு ரொம்ப வளவள கோவணெல்லாம் இழுத்துட்டு போகாம சீக்கிரமா முடிச்சதுல பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸ்க்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பு 5.25 கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய வெப் சீரிஸ் தான். ஆனா டெல்லி கிரைம் வந்து சீசன் 1 வந்து கண்டிப்பா பார்த்து தீரணும் வெப் சீரிஸ் சொல்லுவேன். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங் இருக்கு. ஸோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் கமெண்ட் பண்ண டைம்ல கூட லைக் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரிவிப்பேன். சமீபத்தில் நீங்க பார்த்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஜாக்கி, உங்க டேஸ்ட்ல நீங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்னு சொல்ற விஷயத்தை நீங்க எனக்கு வந்து நீங்க தெரியப்படுத்தலாம். அது வந்து மக்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நடிக்க உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.